இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அவசரமாக நாடாளுமன்றத்தை கலைப்பதா? தற்கொலைக்கு சமம். வருகின்ற 15வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி வெற்றி பெற முடியுமா முடியாதா, தேர்தலுக்கு தயாராக உள்ளதா உட்பட பலதரப்பட்ட விவகாரங்களை கருத்தில் கொள்ளாமல் நாடாளுமன்றத்தை அவசரமாக கலைப்பது என்பது தற்கொலைக்கு சமம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணியினால் வெற்றி பெற முடியும் என்பதை இன்னும் தீர்மானிக்க முடியாத நிலையில் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பரிந்துரையை மாமன்னரிடம் கொண்டு செல்வது பயனற்றதாகும் என்று இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். தேசிய முன்னணியினால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இருக்குமானால் நாடாளுமன்றம் நிச்சயம் கலைக்கப்படும் என்று இஸ்மாயில் சப்ரி குறிப்பிட்டார். கூகுள் வரைபட செயலியில் சபாவில் உள்ள சில இடங்களின் பெயர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கீழ் இடம்பெறச் செய்திருக்கும் சில நபர்களின் செயல் குறித்து போலீசார் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சபா துணை முதலமைச்சர் புங் முக்தார் ராடின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது நாகரிகமற்ற செயல் என்றும் சபாவின் சில இடங்கள் வீற்றிருக்கும் பகுதிகள் பூகோள ரீதியாக உலக மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்றும் புங் முக்தார் குறிப்பிட்டுள்ளார். கூகுள் வரைபடத்தில் சபாவின் பிரதான சண்டகான் பிலிப்பைன்ஸ் நாட்டின் பிரதேசத்தின் கீழ் வைக்கப்பட்டிருப்பதாக புங் முக்தார் உதாரணம் காட்டினார். இன்று மாலையில் பெய்த கனத்த மழையினால் ஷாலாம் தமான் ஸ்ரீமூடாவில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு வட்டார மக்களை பீதியில் ஆழ்த்தியது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தமான் ஸ்ரீமூடாவில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தினால் ஒவ்வொரு முறையும் கனத்த மழை பெய்யும் போதும் அச்சத்தில் மூழ்கிவிடும் மக்கள் இன்று பெய்த மழையிலும் பீதியடைந்தனர். இந்த மழையினால் ஸ்ரீமுடா ஆற்றில் கரைபுரண்டோடிய வெள்ளத்தின் மத்தியில் ஸ்ரீமுடா மக்கள் தங்கள் அச்சத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர். அப்பகுதியில் உள்ள மைடின் பல்பொருள் வர்த்தக தளத்திற்கு பின்னால் வெள்ளத்தின் மத்தியில் கார்கள் ஊர்ந்து செல்வதை காண முடிந்தது. முகநூலில் கருத்து பதிவேற்றம் செய்து நாட்டின் தலைமை நீதிபதி தொங்கு மைமுன்த்வான் மாட்டிற்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவர் நேற்று இரவு 11-15 மணி அளவில் பூச்சோங்கில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அரச மலேசிய போலீஸ் படையின் தகவல் தொடர்புத்துறை தலைவர் உதவி கமிஷனர் ஸ்கந்தகுரு ஆனந்தன் தெரிவித்துள்ளார். நஜீப் வழக்கு தொடர்பாக தலைமை நீதிபதியை மிரட்டும் தன்மையில் அந்த ஆடவர் கருத்து பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படுகிறது. நினைக்கிறேன் இதை ஷாம்பு போலவே உபயோகிக்கலாம். 5 நிமிடத்தில் கூந்தலை கருகருன்னு மென்மையா அடர்த்தியா வைத்திருக்கும். இதில் நோ அமோனியா. சுசானா ஹேட் ஆக்னிங் ஷாம்பு. மோரிப் கடற்கரையில் உள்ள இந்திய ராணுவம் எழுப்பிய கல்வெட்டை தற்போது சீர்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறதே தவிர அதை யாரும் சேதப்படுத்தவில்லை என்று கோலலங்காட் PKR தொகுதி தலைவரும் கோலலங்காட் நகராண்மை கழக உறுப்பினருமான ஹரிதாஸ் ராமசாமி விளக்கினார். நேற்று தொடக்கம் சமூக வலைதளங்களில் சம்பந்தப்பட்ட இந்திய ராணுவம் நிறுவிய கல்வெட்டை யாரோ சேதப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியதாக தவறான பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதால் தாம் சம்பந்தப்பட்ட நகராண்மை கழக அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இத்தகவலை அவர் உறுதி செய்ததாக அவர் கூறினார். 9/9/1945 மலாயாவை ஜப்பானியர்கள் ஆட்சி செய்த போது அவர்களை எதிர்த்து போரிட்ட பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு உதவும் பொருட்டு இந்திய ராணுவம் கடல் மார்க்கமாக மோரிப் கடற்கரை பகுதியில் தரையிறங்கிய போது அதன் நினைவாக கடற்கரை ஓரம் கல்வெட்டு ஒன்றை நிறுவிச் சென்றனர். எனவே தற்போது நிலவி வரும் தகவல் ஒரு தவறான செய்தி என்பதால் இனி இதை யாரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வரும் 15வது பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணியை பிரதிநிதித்து போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் எந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான சம வாய்ப்புகள் உள்ளதாக மாயுக தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
ஓரிட வாக்காளர்களின் ஆதரவின் அடிப்படையில் அவர்களின் வெற்றி தீர்மானிக்கப்படுமே தவிர ஒரு தொகுதியில் உள்ள இன விகிதாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அல்ல என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். மலாய்க்காரர்கள், சீனர்கள் அல்லது இந்தியர்கள் மத்தியில் அரசியல் புரிதலில் பல சிக்கல்கள் இருப்பதால் இனத்தின் அடிப்படையில் வாக்காளர்களின் சதவிகிதத்தை இனி பயன்படுத்த முடியாது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் விளக்கினார். இன்று மாலையில் பெய்த கனத்த மழையினால் வெள்ளக்காடாக மாறியுள்ள ஷா ஆலம் செக்ஷன் 25 தமான் ஸ்ரீமூடாவில் எந்த ஒரு சாத்திய கூற்றையும் எதிர்கொள்ள ஸ்லாங்கூர் மாநில அரசு தயார் நிலையில் இருப்பதாக மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். ஸ்ரீமூடாவில் வெள்ளத்தினால் நீரின் மட்டம் உயர்ந்து கொண்டுள்ள வேளையில் அச்சம் அடைந்துள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை நல்கி ஸ்லாங்கூர் மாநில வெள்ளத்தடுப்பு கேந்திரம் நடப்பு நிலையை அணுக்கமாக கண்காணித்து வருவதாக இன்று இரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அமருடின் ஷாரி குறிப்பிட்டுள்ளார். சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு கிளம்பணும். 5 நிமிஷம் வெயிட் அண்ட் சீ. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். நாட்டின் தலைமை நீதிபதி தெங்கு மைமூன்த்வான் மாட்டிற்கு எதிராக சமூக வலைதளங்களில் மிரட்டல் விடுத்து வரும் நபர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள போலீஸ் துறைக்கு பக்காத்தான் ஹராப்பான் தலைவர்கள் தங்களின் முழு ஆதரவை வழங்கியுள்ளனர். முன்னாள் பிரதமர் நஜீப்துன் ரசாக்கின் இறுதி மேல்முறையீட்டு வழக்கிற்கு நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்றுள்ள தலைமை நீதிபதி தெங்கு மைமூனுக்கு அச்சுறுத்தல் விடுப்பது அறவே அனுமதிக்க முடியாத ஒன்றாகும் என்று ஹராப்பான் தலைவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். பினாங்கு சுல்தான் அப்துல் ஹலீம் முகாம் ஷா பாலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பயன்படுத்தாமல் அப்பாலத்தில் தங்கள் விருப்பம் போல் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்திய 3 வாலிபர்கள் பிடிபட்டனர். நேற்று மாலை 4 மணி அளவில் மோட்டார் சைக்கிள்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்படாத பாதையை 3 வாலிபர்கள் பயன்படுத்துவதை கண்டு அவ்விடத்திற்கு விரைந்த ரோந்து போலீசார் அம்மூவரையும் தடுத்து நிறுத்தியதுடன் அவர்களின் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்ததாக பினாங்கு மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ ஃபைசால் சலே தெரிவித்துள்ளார். கோலகங்சார் பாடாங் ரெங்காஸ் போதை பித்தர்கள் மறுவாழ்வு மையத்தில் கைதி ஒருவரின் மரணம் தொடர்பில் ஒரு உஸ்தாசும் 3 வார்டன்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் விசாரணைக்கு ஏதுவாக 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் என்று கோலகங்சார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஒமர் பக்தியார் யாக்கூப் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை 25 வயதுடைய கைதி தப்பிக்க முற்பட்டார் என்று கூறி அவரை கண்மூடித்தனமாக அடித்து காயப்படுத்தி மரணம் விளைவித்தது தொடர்பில் அந்த 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று ஒமர் பக்தியார் குறிப்பிட்டார். பேராக் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு பிகேஆர் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தயாராகி வரும் வேளையில் இதன் மூலம் அதே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒரு கண் வைத்திருக்கும் பேராக் மாநில எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் அப்துல் அசீஸ் பாரி வெற்றி பெற வாய்ப்பு மறுக்கப்படலாம் என்று பெசாத்து கட்சி துணைத் தலைவர் அகமது ஃபைசால் அசூமு தெரிவித்துள்ளார். எனினும் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியில் தம்மை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அதனை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான அகமது ஃபைசால் அசூமு குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது சுசானா காஸ்மெட்டிக்ஸ் சென்ட்ரியான் பிர்ஹாட். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.